गाइस இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மரவள்ளி கிழங்கு வடை வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 20 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய் 8-லேருந்து 10 வரைக்கும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பச்சை பட்டாணி பருப்பை 1/2 ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் மரவள்ளி கிழங்கு 2 நம்ம காய் சீவல்ல சீவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பட்டாணி பருப்பு அதே மாதிரி எடுத்து வச்சிருக்க மற்ற எல்லா பொருட்களையும் மிக்ஸில ஆட் பண்ணி வடைக்கு ஏத்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். நம்ம பருப்பு அதே மாதிரி மற்ற எல்லா பொருட்களையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கிழங்கு எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து அதுவும் அரைச்சிக்கலாம். கிழங்கும் ரொம்ப நைஸாக எல்லாம் அரைச்சிக்க வேணாம், வடைக்கு ஏற்ற மாதிரி மீடியமாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க கிழங்கு பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. மசால் வடைக்கு எப்படி நம்ம வடையை தட்டி சேர்த்துவோமோ அதே மாதிரி இதுவும் தேவையான சைஸ்க்கு தட்டி சேர்த்துக்கோங்க. வடையை ரொம்ப பெருசு பெருசாக தட்டிடாதீங்க, ஏன்னா உள்ளார இருக்க பருப்பு கிழங்கு எல்லாம் சரியாக வேகாது. அதனால மெலிசாவே தட்டி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா வடையும் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.